ஏண்டா கெழுட்டு நாய, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சலாடுதா? வேண்டாம் என்று மக்களால் வெளியே வீசப்பட்ட குப்பைகளை சேகரித்து மொத்தமாக கொட்டி வைக்கும் கிடங்கு தீப்பற்றிக் கொண்டதா? 76 லட்சம் செலவு செய்து அந்த தீயை அணைத்ததாக செலவு கணக்கு காட்டியுள்ள கோவை மாநகராட்சியின் மாமன்றம் இதுதான். ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தீயை அணைப்பதற்கு மொத்தமாக 76,70,318 ரூபாய் செலவிடப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. அதில் உணவு, டீ, காஃபி, குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வாங்கியதற்கு மட்டும் 27,51,678 ரூபாய் கணக்கு காட்டப்பட்டிருந்தது. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? சமூக வலைதள வாசிகளும் எதிர்கட்சிகளும் இது குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டு இருக்காங்க. கோவை மாநகராட்சியில ஊழல் நடக்கிறதா? டீ குடிப்பதற்கு 27 லட்சமா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? மாநகராட்சி இதுல ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது. 76 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதுல டீ செலவுக்கு மட்டும் 27 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க. யாருக்கு டீ வாங்கி கொடுத்தீங்க 27 லட்சம் ரூபாய்க்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட சொல்றது? நம்ம தெரியாம கேக்குறோம். 27 லட்சம் ரூபாய்க்கு டீ குடிக்க முடியும்? அப்படின்னு டீ ஒரு தாஜ் ஹோட்டல்ல இருந்து, ஒரு லீலா பேலஸ்ல இருந்து டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிருப்பாங்களோ? அவ்வளவு காஸ்ட்லியான டீயா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. யோ பேச பேசியா பேசலாம். டீ மட்டும் கிடையாதுங்க, அது டீச்சர்னு சும்மா நீங்க சொல்றீங்க. உணவு, பழங்கள், டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், மோர், தண்ணீர், இது எல்லாம் 12 நாட்களும் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். பெருசா போய்கிட்டு இருக்கு. ₹18,000 இப்பவே கணக்கெட்டது. தண்ணீர் டேங்கர், லாரி வாடகை, பேரூராட்சி மட்டும் தனியார் வந்து 5,05,000 ரூபாய். மொத்தமாக 76,70,318 ரூபாய்களை இந்த 12 நாட்கள் அங்க செலவு பண்ணங்க. எங்க கிட்ட பில் இருக்குங்க, நாங்க ஒண்ணும் வந்து தப்பு சொல்லலைங்க, இல்லாம கிளியர் கட்டா வேலை பார்த்துருக்கோங்க. 12 நாட்களும் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 3 வேளை ஷிப்ட் போட்டு வேலை பார்த்தாங்க. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? அது இல்லாம தீயணைப்பு படை வீரர்கள் வேலை பார்த்தாங்க. அது இல்லாம மாநகராட்சியுடைய ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க. இவங்களுக்கு நாங்க தரமான உணவு கொடுத்தோம். தரமான, ஏன்னா அது வந்து வெயில் காலம் இல்லையா, வெக்க காலம், பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக மோர் அடிக்கடி கொடுத்துட்டு இருந்தோம். நீங்களா யாருடா? How do I tell you? பழங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதனால தான் இவ்வளவு செலவாச்ச ஒழிய, நாங்கள் வந்து கிளீன் ஹேண்டாக இருக்கோம், கரைபடியாத கரங்களுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள், நாங்கள் நேர்மையினுடைய வழிவந்தவர்கள்னு சொல்லி மாநகராட்சி சார்பாக 2 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அறிக்கையை பார்க்கும்போது நம்மளால் கிளைமே பண்ண முடியாது. இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்கு சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். மாஸ்க் 182,000 ரூபாய்க்கு என்ன மாஸ்க் வாங்கினீங்க? ஒரு மாஸ்க் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா ஹோல்சேல வாங்கினா 3 ரூபாயோட கம்மியா கிடைக்கும். 600 பேர் ஷிப்ட் வாரியா வேலை பார்த்தா கூட ஒரு மாஸ்க் 3 ரூபானா 1,800 ரூபாய் ஆச்சு ஒரு நாளைக்கு. ஒரு 12 நாள் வேலை பார்த்தா கூட மொத்தமா 21,000 ரூபாய் தான் ஆச்சு. அப்போ 182,000 ரூபாய் போட்டிருக்கீங்களே, எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 3 ரூபா மாஸ்க் தான் வாங்கினாங்களா?
காஸ்ட்லியான மாஸ்க் வாங்கிட்டாங்க இல்லையா, ஏஆர் ரகுமான் ஒரு மாஸ்க் போட்டிருந்தாரு, அந்த மாஸ்க்ல கூட வந்து நல்லா பெருசா இருக்கும், நல்லா எந்த விதமான கிருமிகளும் உள்ள போக முடியாது. நக்கல்யா அவனுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி மாஸ்க், அந்த மாதிரி மாஸ்க் அவங்க போட்டுருந்துருக்கலாம். இப்போ மாஸ்க்லேயே கூட ஹெட்செட் வருது, மாஸ்க்கை போட்டு மாஸ்க் கூட ஹெட்செட், அது மாதிரி கூட அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மாஸ்கை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இரண்டாவது சிறந்த மாநகராட்சி காலை முடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரம் பேசலாம், ஓடி போயிட்டு ஓவரம் கேட்கிற அசிங்கப்படுத்திட்டீங்களா? அப்புறம் நீங்க மாஸ்க் கூட பில் இருக்க, நீங்க 3 ரூபா மாஸ்க் வாங்கினாதான்ப்பா 21,000 ரூபா, 30 ரூபா மாஸ்க் வாங்கியிருந்தா அதோட கூட வாங்கியிருந்தா, பில் வச்சிருக்கும் போது நீங்க என்ன செய்ய முடியும்? ஊழல் நடந்திருக்கு, லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கிளைம் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. பரம பொருளியிட்டு அவனை போடணும்டா, இதெல்லாம் நீங்க வச்சு. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, நாக்கு மேல பல்ல போட்டு கேள்வி கேட்பாங்க, யூடியூப் சேனல்ஸ் பற்றி கேள்வி கேட்பாங்க, எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ் தளவாசிகள் கேள்வி கேட்பாங்க, அவங்க கேட்டலாம். ஏப்பா ஒரு டீ செலவுக்கு 27 லட்சம் யாருக்கு அதில் புதுச்சுத்துறீங்க? ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. நம்ம கையை நம்ம ட்விட்டர் போடலாம், நம்ம கையை நம்ம ஃபேஸ்புக்கில் பதிவு போடலாம், நம்ம வாயை நம்ம யூடியூப்ல உட்காந்து பேசலாம், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. பில்லு 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 இருக்க, எல்லாத்துக்கும் ரிசிப்ட் வாரியாக வச்சிருக்காரு, கோவை மாநகராட்சி ஆணையர் வச்சிருக்காங்க, யா எல்லாரும் பக்காவும் வச்சிருக்காங்க. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ணவங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். ஒரு இதுலயுமே நம்ம வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இது ஊழல், இது லஞ்சம், டீ செலவுக்கு 27 லட்சமா அப்படின்னு கேள்வி கேட்டது வதந்தி என்று கோவை மாநகராட்சி நெத்திப்பொட்டில் அடித்தார் போல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறானே. இப்ப நம்மளே வந்து ஸ்டன் ஆயிட்டு, என்னவா வெளிப்படையா தெரியுது, 76 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. என்னென்ன காரணத்துக்கு செலவு பண்ணோம், எப்படி எல்லாம் செலவு பண்ணோம், எப்படி எல்லாம் 12 நாட்கள் தீ விபத்து இருந்துச்சு அப்படின்னு அந்த புகைப்படங்கள் எடுத்து போட்டாங்க. கொடும் தீயா இருக்கு, கடும் தீயா இருக்கு, காட்டு தீயா இருக்கு, திராவிட தீயா இருக்கு. ஏன்னா 4,000 கோடி ரூபாய் வந்து பேக்கேஜ் போட்டு சென்னையில் வந்து வெள்ள நிவாரண தடுப்பு பணியில் போட்டாங்க, ஆனாலும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. வெள்ளம் வந்தோன்னு நம்ம எல்லாருமே புலந்துக்கிட்டு கிடந்தோம், இல்லம் தேடி கல்வி மாதிரி இல்லம் தேடி தண்ணி வந்துச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? என்னமோ வீடு கட்ட இலவசமாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி தமிழ மக்களை ஏமாத்தி உள்ளார இந்த திராவிட மாடல் அரசு. ஒரு மனுஷன் ஒரு 1,000-1,500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சின்ன வயசு வீடு கட்டலாம் கனவோடு இருந்தவன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ஸ்கொயர் ஃபீட், 44 ரூபா இருந்த ஸ்கொயர் ஃபீட் பிளான பொருளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 88 ரூபா. ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இருந்தாலும் மாட்டிட்டு போடுற பாடு. அதாவது 40,000 ரூபாக்கு கட்டிட்டு இருந்தவன் 88,000 கட்டணுங்க. ஒரு சாதாரண ஏழை குடிமகன் வீடு கட்டுறக்கு ஆசை போகல, லோனு வாங்கி கஷ்டப்பட்டு நீ லோனு வாங்கி வீடு கட்டணும் நினைப்பான். அப்படி இருக்கவன் தலையில் போய் எந்த விதத்தில் நாய் அநியாயமான திட்டம், எந்த விதத்தில் நாய் அது கிட்டத்தட்ட ஒரு 110% உயர்வு. ஐயோ இங்கே படுத்துகிற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே.